அனைவருக்கும் வணக்கம். இன்று 4 ஜூலை 2020 சனிக்கிழமை காலை 11:30 டிரான்சண்ட் இன்னில் அருணாச்சல அக்ஷரமண மாலை சத்சங்கம் 14 கன்னிகள் வந்து 37, 38, 39 பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் மகத்தான பரம்பொருள் மேல் கொண்ட காதல் பாவத்தை அற்புதமாக விளக்கக்கூடிய இந்த கன்னிகள், இதன் மூலமாக நாம் அனைவரும் ஆன்ம ஞானம் இந்த ஜென்மத்திலேயே பெறுவது உறுதி. இதுதான் கடைசி முடிந்த ஜென்மமாக அனைவருக்கும் சித்திக்கும் அப்பேற்பட்டதா வழங்கி இருக்கார். அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு பார்க்க போறது வந்து 37, 38, 39 சோம்பியாய் சும்மா சுகமுண்டு உறங்கிடில் சொல்வேறின் கதி அருணாச்சலா. சோம்பியாய் சும்மா சுகமுண்டு உறங்கிடில் சொல்வேறின் கதி அருணாச்சலா. 38 சௌரியம் காட்டினை சழக்கற்றதின்றே சலியாதிருந்தாய் அருணாச்சலா. சௌரியம் காட்டினை சழக்கற்றதின்றே சலியாதிருந்தாய் அருணாச்சலா. 39 ஞமலியிற்கேடா நான் என்னுருதியால் நாடி நின்னுருவேன் அருணாச்சலா. 39 ஞமலியிற்கேடா நான் என்னுருதியால் நாடி நின்னுருவேன் அருணாச்சலா. இது இப்போ 37 போடும். சோம்பியாயிருந்து சுகமுண்டுறங்கிடில் சொல்வேறின் கதி அருணாச்சலா. தன்னை உணர்ந்தவர்களுக்கு தானான மெய்ப்பொருளை தவிர்த்து பிரிதொரு விஷயம் கொண்ட உலகமயமான எண்ணமயமான உலகத்தின் விவகாரங்கள் கொண்ட உணர்ச்சிகள் மயமான வாழ்க்கை என்பது அறவே இல்லை, அறவே இல்லை. அதனுடைய தன்மைகள் எல்லாம் சதா அவர்களிடம் துலங்கிக் கொண்டிருக்கும், வெறும் இருப்பு. ஆனா முழுமையாக இறைத்தன்மையுடன் கூடியது அது. அதனாலதான் வந்து பேர்கள் பேர்லயே அப்படி சேர்த்திருக்காங்க, அருணா அச்சலன், வெறும் இருப்புத்தன்மை. அதுல என்ன இல்லைன்னு நினைக்கிறீங்க? இவைகள் அனைத்தும் இன்மையற்றதவாக இருந்தாலும் எது? நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய உணர்ச்சி, நம்மளுடைய உலக விவகாரங்கள், பற்றுக்கள், நாம ரூபங்கள், தேச காலங்கள், சகலமும் அடைச்சா போல நம்ம கிட்ட குடி கொண்டிருந்தாலும் இவைகளுக்கு இவைகளுடைய இன்மையையும் சேர்த்து அது தனியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படி? உதாரணம் சொல்லணும்னா, வானத்தில் இருக்கிறது சூரிய குடும்பத்தினுடைய ஒரே தலைவனான சூரியன், ஒரே ஒரு சூரியன். ஆனா அனைத்து பூமியில இருக்கிற அனைத்து நீர்நிலைகள்லயும் தெரிக்குது, வான்மண்டலம் பூரா வெளிச்சம். பகல் சூரிய உதயம் ஆரம்பிச்சு சூரிய அஸ்தமனம் முடியற வரைக்கும் அது எங்கேயோ இருக்கு. தன்னிருப்பே தான் உணரா ஒரு சூரியன் நட்சத்திரம். ஆனா அதனுடைய ஒளி கிரணங்கள் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு 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 புல்லு நுனியில இருக்கிற ஒரு பனித்துளி
புல்லின் நுனியில் இருக்கும் ஒரு பனித்துளி. அந்த பனித்துளியில சூரியன் பட்டு தெரிக்குது, டைமண்ட் மாதிரி தெரிக்குது. இது வந்து சூரியன் நிதானம் நேரடியாக செய்து கொண்டிருக்கின்றதா? அறிவு நிலையில் தேங்கிய அறிவு நிலைகள் எல்லாமுமே ஜட உணர்ச்சிகள், ஜடத்தன்மைகள். அந்த மாதிரிதான் வந்து ஒரு பனித்துளி. பனித்துளியில டைமண்ட் போல பல பட்டைகளாக ஒரு ஒரு பனி துகள் விழுந்திருக்கு மேல புல்லு நுனியில. அதுல பட்டு பிரம்மாண்டமா தெரிக்குது, டைமண்ட் இருக்கா மாதிரி இருக்கு. நீங்க நீர்நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பகல் நேர சூரியன்ல மின்னு மினுக்கும், ஜொலிக்கும். அதுல மேல அந்த தண்ணியில வந்து ரிப்பிள் செந்துகிட்டே இருக்கும் காற்றினால். அலைகள் போல மென்மையா எல்லாம் பழ 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 அந்த ஆங்கிள் வந்துதான்னா தெரிக்கும், கண்ணால நேர பார்க்க முடியாது, அந்த மாதிரி தெரிக்கும். காலங்காத்தால சூரிய உதயம் நடக்கும்போது பீச்சுக்கு போனோம்னா கடல் தண்ணியிலேருந்து அப்படியே அடிக்கும் பாருங்க ரிஃப்ளெக்ஷனு, கண்ணு கூசும், கூச வைக்கும். அப்படி இருந்தாலும் வந்து எதனால் அனைத்து பிரதிபிம்பங்களும் அங்கு தோற்றமயமாக இருந்து கொண்டிருக்கின்றது? எல்லாம் கண நேரம். அது டில்ட் ஆகி போக 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 என்ன ஆகும், ஒவ்வொரு இடத்தையும் கவர் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துலலாம் அதனுடைய பிரதிபலிப்பே இருக்காது. இது சூரியன். சூரியன்கிட்ட இந்த மாதிரி அசையும் தன்மைகள் இருக்கு. ஆனால் அசையாமல் இருக்கும் அந்த இருப்பானது இந்த இன்மை போன்று இருக்கிற நம்மளுடைய உணர்ச்சிகள், எண்ணங்கள் அனைத்தையும் எல்லாம் ரைப்பா இருக்கு. நம்மளுக்கு தூங்கிட்டு இருக்கோம், தூங்கிட்டு இருக்கோம், ஆனா எழுந்துக்கும் போது எப்படி ஜுவ்வுன்னு எழுந்துக்கிறோம். அத்தை பண்ணலாமா, இத்த பேசலாமா, இப்படி மாறலாமா, அப்படி இமேஜ் கொடுக்கலாமா, அப்படி இமேஜ் எதிர்பார்க்கலாமா? அருமை பெருமைகள்ல இதுவாகவோ எப்படியாகவோ தொடர்ந்து பிரதிபலித்தல்கள் மனிதனிடம் அவன் மனத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. நீர்நிலைகள் ஜடம், சூரியனும் ஜடம், வெளிச்சமும் ஜடம். தோற்றம் மறைவு அற்றது அந்த ஞானச்சூரியன். இது நம்முடைய சுரூபம். இவைகள் அற்ற இடத்தில் இருப்பது அது. இவைகள் அற்ற இடத்தை நம்ம அனுபவிச்சுக்கிட்டே இருப்போம். அதை சத்சங்கம் வந்து அழகா வந்து பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி, பொருள் இருக்கு, அவநம்பிக்கை கொள்ளாதே, உள்ளே தோய்ந்திரு, நீ பெரிய பொருள், இந்த நிழல் வாழ்க்கையை வீணாக்கி விடாதே. நிழல் வாழ்க்கை தான் சத்சங்கத்தில் சதா தோய்ந்திரு. அது நல்ல தெளிவை கொடுக்கும். ஏன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஏத்த மாதிரி பொருத்தி 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 உள்ளுக்குள்ள விசாரமயமாக பார்த்து கொண்டிருக்க வேண்டியது உங்களுடைய வேலை. நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும், உள்ளுக்குள்ள விசாரமயமா இது நடக்கணும். பொய்யான பிரபஞ்சம்தான் நிழல். எதனுடைய நிழல்? அதனுடைய, அதாவது பிரபஞ்சம் வந்து சூரியனால வர நிழல் இல்லை, நம்மளுடைய எண்ணங்கள்ல உணர்ச்சிகள்ல நான்பாவத்துல அது சுமந்துகிட்டு வருது. இந்த உடலையும் சேர்த்து பிறந்தவனாக நம்மளை பாவிக்க வைத்து, பாவிக்க வைக்கப்பட்ட உணர்ச்சிகள் அனைத்தும் அனுபவங்கள், பழைய பதிவுகள். அந்த பதிவுகள்ல நான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது உலகத்தை, நம்மளுக்குள்ள ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனாலதான் நம்ம பரபர பரபரான்னு இருக்கோம். அது லேசுப்பட்ட ரிஃப்ளெக்ஷன் இல்லை, அது ஒரு கரண்ட் வோல்டேஜ் மாதிரி. நீங்க தெரியாம உங்களுடைய டார்ச் லைட்டை வந்து ஆன் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா அது மட்டும் குறிஞ்சி வெளிச்சத்தை பாய்ச்சிக்கிட்டு இருக்கோம்ல, என்ன இது ஆஃப் பண்ணாமையே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம போய் ஆஃப் பண்ணா அந்த விரயமானது விரயமானது தானே. அதை போல இந்த நான் பாவம் வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டது அறியாமையினால். உலகத்தையே எப்படி போட்டுக்கிட்டு இருக்குன்னா அதுதான் சாஃப்ட்வேர். மனம் வந்து சாஃப்ட்வேர், புத்தி சாஃப்ட்வேர், நான்பாவம் அதனுடைய பதிக்கும்
சென்டர் பாயிண்ட், களம் அது. அதற்கோசரம் தான் இந்த உணர்ச்சிகள் சாஃப்ட்வேர்ல இருந்து சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து 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 அங்க உலகம் இருக்கணும், இருக்கு. உலகம் இல்லாமல் இங்க நான் வந்து வராது. நான் வச்சுக்கிட்டு இருக்கிற உலகம் தான் மனிதனை பொறுத்த வரைக்கும். ஆனா ஆடு மாடு வரைக்கும் அஞ்சறிவு வரைக்கும் ஒண்ணுமே விளக்கம் இல்லை. ஒரு ஒரு விவரம் கிடையாது. சூரியன்ல இருந்து சொல்றேன், சூரியன்ல இருந்து ஆட்டம்ல இருந்து டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர். விஞ்ஞானிகள்லாம் எடுத்த எடுப்புல ஜஸ்ட் லைக் தட் இதை வந்து உணரலாம். அவங்க அவங்க வந்து நல்ல பக்குவப்பட்டவர்கள். ஆனா எல்லா புத்தியினுடைய அத்தனை எனர்ஜி என்ன என்ன எடுத்து வெளியில ஆட்டம் போய் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு, வானத்துல போய் காஸ்மாலஜியில போய் மாட்டிக்கிட்டு இருக்கு, எங்கேயோ தேடுறாங்க. ஆக்சுவலா என்ன விஞ்ஞானம் என்ன தேடிக்கொண்டிருக்கின்றார்கள்னு அவங்கள பிடிச்சி கேட்டா அவங்களுக்கு சொல்லவே வராது. ஆக்சுவலா அவங்க எல்லாரும் தேடுறது பாமர மனிதன்லேருந்து ஒரு உயிரினம், எறும்பு பூச்சியிலேருந்து தாவரங்கள்லேருந்து எல்லாம் வந்து தங்களுடைய சொரூப நிலையை நோக்கித்தான் பயணித்து கொண்டிருக்கின்றன. அவைகளை பயணிக்க வைப்பது இந்த இப்ப சொன்ன இல்லையா, டார்ச் லைட்ல பேட்டரியை ஆன் பண்ணிட்டு போயிட்டோம்னா, டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு அது எப்படி பேட்டரியிலேருந்து பவரை உறிஞ்சி உறிஞ்சி பண்ணுதோ அத போல இங்க பிறவிகள் போல உறிஞ்சுகின்றது. எதை? மனம் வந்து அவைகளை பகிர்முகமாக, வெளிமுகமாக, மனிதனுக்கு புலன்கள் மூலமாக, மாடு வரைக்கும் உணர்ச்சிகளை இப்படியாக எல்லாம் தேங்கிய அறிவு நிலைகள் எல்லாம் சாப்ட்வேர்ல கிடக்கு. அந்த சாப்ட்வேர்ல இவன் பெரிய பண்ற மிஸ்டேக்கே என்னன்னா, ஐ எம் சோ அண்ட் சோ அப்படின்னு உடல் அளவான ஒரு ஃபீலிங்க தன்னுடைய பாவமா வச்சுக்கிட்டு அவன் பண்ணும்போது லௌகீகத்திலையும் கெட்டு அழியறான். ஏன்னா அது உண்மையில் இது கிடையாது, நாம் இந்த அளவு கிடையாது, உடல் அளவு நாம் கிடையாது. அது ஃபவுண்டேஷன், ஆன்மீகத்தினோட ஃபவுண்டேஷனே வந்து தேகாத்ம புத்தின்றது. தேகம், இந்த தேகம் அளவான பெயர் கொண்ட அந்த அனுபவத்தை அனுபவிக்கும் அந்த நான்பாவம் ஆன்ம பொருளே அன்று பொய்ப்பொருள். கியூல வந்துகிட்டு இருக்கு உணர்ச்சிகள், எப்படியும் கியூல வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஒரு செல்லு பேட்டரியிலேருந்து பவர் வந்து போய்கிட்டே இருக்கு, போய் அந்த டிரான்ஸ்லேட்டர் ஏரிய வச்சு அப்படியே டிம்மா போய் அப்படியே வந்து யூஸ்லெஸ்ஸா போயிடுது பேட்டரி. பல்பும் வந்து எரியல. இது வந்து டெம்பரரி செசேஷன் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு அந்த கண்டென்ஸ் பண்ணி அதுக்குள்ள வச்சிருக்கு. சோ இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து சகலமும் ஒரு பொருள். அந்த ஒரு பொருளை வந்து சசங்கத்தில் ஆற அமர்ந்து உட்கார்ந்து நிதானமாக விஷயங்களெல்லாம் அறவே விட்டுட்டு வாங்கி நம்மளுக்கு நம்ம பக்குவப்படுத்திக்கணும், நம்மளுக்குன்னு நம்ம பக்குவப்படுத்திக்கணும், கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் நம்மளுக்குன்னு. நம்மளுக்குன்றது என்ன? நம்ம உணர்ச்சிகள் வந்து நம்மளுக்கு தான் தெரியும் ஃபர்ஸ்ட். நம்ம அது மேலிட்ட எண்ண ஓட்டங்கள் வருது நம்மளுக்கு தான் தெரியும். இது எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா இட் கம்ஸ் டு அன் எண்ட். ஆட்கோளல்ல அது நடக்கிறது. ஆன்ம பொருளே நம்மளை வந்து ஒரு பிறவியில் நம்மளை வந்து ஆட்கொள்ளுகின்றது. ஆன்ம பொருள் ஆட்கொள்ளாமல் நாம் உள்கடக்க முடியாது. பேரிருப்பை, பேரறிவை, பேருணர்வை உணரவே முடியாது. அது ஆட்கொள்ளுகின்றது. அப்படி ஆட்கொள்ளும் பொழுது என்ன அறுது? அது குரு மூலமாகத்தான் ஆட்கொள்ள வேண்டும். ஏன்னா இவ்வளோ விவரங்கள், அதுக்குள்ள நுணுக்கங்கள் இவ்வளோ இருந்து கொண்டே இருக்கின்றது. எவ்வளோ லைஃப் ஃபுல்லாக அதனுடைய நுணுக்கங்களை சொல்லி, அதாவது பொய்களை சொல்லி பொய்கள்லேருந்து விளக்கறதுக்கே பாடு சரியா இருக்கும். இப்படி பண்ணக்கூடாது, எப்படி அசட்டையா இருந்துடக்கூடாது, ஒரு எண்ணத்தை பார்க்காம உணர்ச்சியை பார்க்காம எப்படி அசட்டையா இருந்துடக்கூடாது. இது எல்லாம் வந்து நுணுக்கமாக, அதனாலதான் இது வந்து சப்ஜெக்டிவ் சயின்ஸே.
என்ன சப்ஜெக்ட் தாறுமாறா ஆயிடுச்சு, பொய்கள் எல்லாம் சப்ஜெக்ட் ஆயிடுச்சு, உண்மையான சப்ஜெக்டான ஆன்ம பொருள் இல்லாமையே போயிடுச்சு. இதை நல்லா தெளிஞ்சு படம் போட்டு நிர்விஷயமாக, விஷயமே இல்லை, புத்தியினுடைய செயல்பாடு ஒரு ஞானியிடம் இருக்காது, மனத்தினுடைய செயல்பாடு இருக்காது, அந்த காரணங்கள்னு பேரு. அகந்தை அப்படின்னு ஒரு பொருளே இருக்காது. பகவான் ரமணரை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஈடா இருப்பார். நமக்கும் இங்கு செய்வதற்கு ஒன்றுமே கிடையாது. திருப்பி திருப்பி நீங்க எப்படி கேட்டாலும் இந்த உண்மைகளை விட்டு நகராமல் பொய்களை விளக்கி சொல்லி விளக்கி சொல்லி விளக்க வைத்து உங்களிடமிருந்து நீங்கள் இந்த பொய்கள் அல்ல, நான் பாவம் அல்ல, அந்த உணர்ச்சிகள் அல்ல, அந்த எண்ண ஓட்டங்கள் அல்ல, உங்களுடைய பற்றுக்கள் அல்ல அப்படின்றத அப்படி கேட்டீங்கன்னா அப்படி சொல்றது. அப்புறம் அப்படின்னா நான் யார் அப்படின்னு நீங்க ஃபைனலா அப்படின்னா நான் யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது நீ வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பொருள். அங்கு நீ இல்லாமல் இருப்பதில்லை, உன்னுடைய இன்மை என்பதே அங்கு இல்லை. பொய் இருப்புகள் மாத்திரம் மைனஸ் அங்க. அப்படின்னா என்ன இருப்பது? என்ன உங்க உருவம் இருக்கு, உயிர் இருக்கு, ரத்தம்லாம் ஓடுது, எல்லாம் ஓடுது. அதை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து எழுந்து நான் என்னை பார், என்னுடைய அறிவை பார், என்னுடைய பணத்தை பார், என்னுடைய புகழை பார், என்னுடைய திறமைகளை பார், என்னுடைய நாட்டை பார், என்னுடைய மகளை பார், மகனை பார், அதை பார், இதை பார்னு கோஷம் போட்டு எழுந்துக்க போகுது, விவகரிக்க போகுது. இது சாதாரணமாவே சலிக்கணும். ஆன்ம ஞானமே வேண்டாம், கரெக்டா? சாதாரணமாவே சுய விளம்பரம் போல உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறதே எவ்வளவு நேரம் நம்ம நினைச்சுக்க முடியும்? நம்ம அருமை பெருமைகளை நம்பன்றது என்னன்னு தெரியாம இருந்தாதான் நம்ம வந்து நம்மளை பத்தியே மெச்சிக்கிட்டு இருப்போம், தற்புகழ்ச்சி பாடிக்கிட்டு இருப்போம். உண்மையில் நிர்விஷயம் ஆன்ம ஞானம்ன்றது விஷய ஞானம் இல்ல, விசேஷ ஞானம் இல்ல, விஞ்ஞான ஆப்ஜெக்டிவ் கோர்சஸ் அடியோட கிடையாது. எப்படி எடுக்கிறாங்க இவங்க? எப்படி ஆப்ஜெக்டிவ் கோர்ஸா போயிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க வெளியுலகத்துல. சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆன்ம ஞானின்றவர் நிர்விஷயம், நிர்விஷயமா இருக்கிறவங்க, அதுதான் வந்து இங்க அவங்களுக்கு ஒண்ணுமே அங்க இருக்காது. அடியோட வந்து சொரூப நிலையை விட்டு சிறிதும் இறங்க மாட்டார். சுரூப நிலைன்றது நம்ம பிடிச்சிக்க வேண்டிய விஷயம் இல்லை, இந்த நானால பிடிச்சிக்கவும் முடியாது. நான் இன்மை, நான் இன்மை, பாவமின்மை, பாவமின்மை, உணர்ச்சிகளின்மை, உணர்ச்சிகளின்மை, எண்ணங்களின்மை, பிரபஞ்சமின்மை, தனி இருப்பின்மை அப்படின்றது வந்து தெள்ள தெளிவான ஒரு உண்மை. உண்மை அனுபவமாகவே சதா இருந்து கொண்டிருப்பவர்கள், உணர்ந்தவர்கள், அவர்களுடைய சந்நிதின்றது ரொம்ப அரும்பெரும் பாக்கியம் பண்ணப்பட்ட சந்நிதியா இருக்கும். அதை சொல்லிதான் அவர் பாடுறாரு. எனக்கு பண்றதுக்கு ஒண்ணுமே, அதாவது வாழுபவனாகவே என்னை விட்டு வைக்கவில்லையே, செய்பவனாகவே என்னை விட்டு வைக்கவில்லையே, நான் என்ன பண்ணுவேன் நினைப்பு கூட வரலையே, புத்தியில ஒரு உணர்ச்சி மயமா நான் இல்லையே, தேச காலம் எல்லாம் விழுந்து கிடக்க சுகமயமாவும் இருக்கே, ஆனந்தமா இருக்கு. நீங்க சர்வசாதாரணமா நினைச்சு பாருங்களேன், உங்களுக்கு இன்னைக்கு ஒண்ணும் வேலை இல்லை, என்னால நோ நத்திங் டு டூ, நத்திங் டு திங்க் அபவுட், நோ ஒன் டு டாக் வித், நத்திங் டு டூ, எதுவுமே இல்லைன்னா அது என்னது? அது சாதாரணமாவே வெறுமை, பிஸியா இருக்கிறவர் அது பண்ணல அப்படின்னாலே அது என்னது? அந்த மாதிரியான ஒரு அற்புத நிலை அது வந்து. இன்னும் கடந்த நிலைன்றது தெள்ள தெளிவாக தெரியும். ராத்திரி தூங்குற சமயம்,
விழிச்சுக்கிட்டு விவகரிக்கிற சமயம் அப்படின்ற தனி சமயங்கள் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் அப்படியே ஒன்னா போயிட்டு இருக்கும். அவர் தனியாக ஒரு மனிதனாக நான் பாவத்தை கொண்டாடிக்கிட்டு உலகத்தை கொண்டாடிக்கிட்டு தன் தன் திறமைகள் நான் என்னுடைய திறமைகள்னு எதுவும் அற்று நிர்விஷயமாக அஞ்சு கோஷங்களும் அறவே அடங்கி இருப்பே அற்று ஒரு கயிறானது எரிந்து கிடந்து வெறும லுக்குக்கு தான் கயிறு இருக்கும். பாம்ப கயிறு அதான் ஃபுல்லா எரிஞ்சு போயிருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஆனா லுக்குக்கு பாத்தீங்கன்னா அது இருக்கும். அத்த போல அகந்தையை கொன்று மனத்தை கொன்று பிரபஞ்சமே இன்மையாகி என்ன அது பொய்கள். பிரபஞ்சத்துல ஒண்ணு கூட வந்து நம்மளுடைய புத்தி அறிவுக்கு கூட வந்து புத்தி அறிவை ஆக்டிவேட் பண்றதுக்கு கூட அது முடியாதுங்க. அது அவ்வளோ திறனற்றது, அவ்வளோ ஜடம் பிரபஞ்சம். இந்த கண்ணால காட்சியை நான் பார்க்கறேன், காதால கேட்கிறேன், கைகளால செய்கிறேன், நான் அஞ்சு புலன்கள் மூலமாக நான் ஆக்ட் பண்றேன், பண்ற அத்தனையும் சுட்டறிவு விஷயங்கள் எல்லாம், சுட்டறிவு காட்சிகள் எல்லாம், ஐம்புல உணர்ச்சிகள் எல்லாமுமே வந்து நம்மை சீண்டுவதற்கு, நம்மை எழுப்பது எழுப்புவதற்கு அருகதையற்றவை. நாம தான் எழுந்துக்கணும். பிறவியே அப்படிதான் எடுக்கிறோம். பிறவி எப்படி எடுக்கிறது? எப்படியோ தாய் மூலமாகவும் தந்தை மூலமாகவும் டிஎன்ஏ செய்திகள் போன்று அந்த பெரிய மனம் தன்னுடைய சாஃப்ட்வேர் பதிவுகளிலிருந்து, பழைய பதிவுகளிலிருந்து ஒரு செல் கருவாக, ஒரு உயிரணு கருவாக ஒரு தாயிடம் நாம் உருவாகின்றோம். பட் அப்பத்திலெல்லாம் அப்பெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்மளும் இந்த பிரபஞ்சத்துல என்னவா இருக்கோன்றதே கிடையாது. எல்லாம் நினைவுகளாலையும் உணர்ச்சிகளாலும் தான் இவன் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையில் இது எல்லாம் அறவே சகஜமாக போன பிறகு அத வந்து அந்த சுகக்கடல்ல என்ன முழுக வச்சிருக்கே சோம்பேறி போல இருக்குது. சோம்பியாய் சும்மா சுகமுண்டு உறங்கிடில் சொல்வேறு என்கதி அருணாச்சலா. என் கதி வேற என்ன கதினா, இங்க நான் ஒண்ணு பண்றதுக்கு இல்லையே, எங்கிட்ட திங்கர் இல்ல, எங்கிட்ட பிளானர் இல்ல, எங்கிட்ட டூயர் கிடையாது, எங்கிட்ட அப்சர்வர் கிடையாது, சீக்கர் கிடையாது, சீயர் கிடையாது, சீன் கிடையாது, சீயிங் கிடையாது, எதுவும் கிடையாது, எக்ஸ்பீரியன்சர் கிடையாது, கிடையாது கிடையாது கிடையாது. என்ன பண்ணுவீங்க? ஆனா சுகமயம் ஆனந்தமயம் இததான் சொல்றார். வேற என்ன கதி அருணாச்சலா அப்படின்னு வந்து தன்னுடைய அந்த ஆன்ம பொருள் கிட்ட கேட்கிற மாதிரி கேட்கிறார். இதுக்கு மேலே தான் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிற மாதிரி கேட்கிறார். இப்ப அடுத்த பாட்டுக்கு போயிடும். சௌரியம் காட்டினை சளக்கற்றதென்றே சலியாதிருந்தாய் அருணாச்சலா. சௌரியம்ன்றது வந்து சூரன், சூரன்ற சம்ஸ்கிருத வார்த்தை சூரன், தமிழ்லையும் சொல்லுவோம் நம்ம சூரன் சொல்லுவோம். அந்த சூரன் வந்து சூரத்தனத்தை காமிக்கிறது, அதுதான் வந்து சௌரியம். சூரத்தனம் அசகாய சூரன் யாரு? பரம்பொருள், ஆன்மபொருள். அதனுடைய யதாஸ்தானம் சொல்லுவாங்க, சகஜமான ஸ்திதியே வந்து என்ன, ஆம்னிபொட்டன்ஸ், சர்வ சக்திகளும் நிலை கொண்டிருக்கும் ஒரு பெற்று புள்ளி. அதை வந்து நம்ம புத்தியால கன்சீவ் பண்ண முடியாது. நம்ம அதுக்கெல்லாம் வந்து ட்ரை கூட பண்ணக்கூடாது. நம்ம பண்ண வேண்டியதே என்ன, நம்ம நம்ம கிட்ட எழுந்திருக்கிற ஒரு உணர்ச்சிய, ஒரு எண்ணத்தை வெறுமனே வெறுமனே உடனிருத்தல். சகஜமாக உடனிருந்தா என்னாகும்? அங்க இருப்பது அந்த சூரன், அசகாய சூரனான பரம்பொருள். சௌரியம் காட்டி காட்டினை சழக்கற்றது என்றே சலியாதிருந்தாய் அருணாச்சலா. உன்னுடைய பராக்கிரமத்தில் என்ன ஆறுது? அத உன்னுடைய பராக்கிரமம்னா என்ன? இப்ப நான் சொல்றேன், ஒரு குரு உபதேசம் போல சொல்றேன். என்ன சொல்றேன்? உங்க உணர்ச்சி மயமாக இருப்பவனை அப்படியே பார்த்து கொண்டிருங்கள், ஒரு எண்ணுபவனை பாருங்கள். பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன அடங்கிடுது? இப்ப பார்க்க சொல்லுபவனான இவன்
அதனால் ஆட்கொள்ளப்பட்டு இவன் மூலமாக அந்த வார்த்தை குரு உபதேசம் போல வருகின்றது. ஒரு நல்ல உபதேசம் போல வருகின்றது. அதற்கு என்ன ஆகிறது? பக்குவ சீடன். இப்ப உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள உள்ள திரும்பி அப்படியே நீங்க அமர்ந்தீங்கன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன ஆறுது? எவ்ரிதிங் வேனிஷஸ். தனி இருப்பு கரைந்து உருகி சென்று விடுகிறது. இதுதான் சழக்கற்று. சழக்கற்றுன்னா அங்க விவகாரமே இல்லை. தெர் இஸ் நத்திங் ஒன் நீட்ஸ் டு டூ. தாம் பண்ணி அழிக்கவே வேண்டாம். வெறும சத்சங்க பலம், வெறும சதா கேட்டுக்கொண்டிருத்தல், உள்ள எல்லாம் நிற்றல், இல்லாமல் போதல். அப்ப அவன் யாரு? அடங்கி விடுகிறது. அது அடங்கிடுத்து, அதுவும் இதுவா இருக்கு. அது என்ன? ஆன்ம பொருளா ஆயிட்டோம் நம்ம. ஆன்ம பொருள் என்ன? அதுதான் வந்து ஒரு உபதேசமா வெளிலேந்து வருது, ஒரு சத்சங்கமா வெளிலேந்து வருது, உங்களுக்கே தோன்றது, உங்களையே வந்து ஆட்கொள்றது. நிறைய சமயங்கள்ல பாத்தீங்கன்னா சாந்தமா இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். சும்மா இருக்கிறதுன்றது சகஜமாவே பிடிக்கும். அது சோம்பேறித்தனமான சும்மா இருத்தல் அல்ல. அதுதான் குவாலிட்டேட்டிவா டிஃபரன்ஸ் இருக்குங்க. வகுப்புல பாடம் எடுக்கும் பொழுது ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்ல மக்கு பையன் ஒண்ணுமே தெரியாம, ஒண்ணுமே உள்ள போகாமல், பெனிட்ரேட் ஆகாமல் புத்திக்கு மனத்துக்கு சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பான். நல்ல ஸ்டூடிஸா இருக்கிறவன் உடம்புல சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஆனா உள்ளுக்குள்ள, சோ இந்த கணக்குக்கு இப்படிதான் சொல்றார் போல் இருக்கு, இந்த சயின்ஸுக்கு இப்படிதான் சொல்றார் போல் இருக்கு, இப்படி விளக்கின்னு இருக்கார் போல் இருக்கு அப்படின்னுட்டு அவன் பரபரப்பரப்ப அது மேட்ச் ஆச்சுன்னு அவன் புத்தி அடங்கிடும். விஞ்ஞானிகள்லாம் எப்படி பண்றாங்க? ஒண்ணுத்த தேடிக்கிட்டு போறாங்க, மைக்ரோஸ்கோப்லயோ இல்லாட்டி டெலஸ்கோப்லயோ தேடிக்கிட்டு போறாங்க. நுணுக்கமா பார்த்து மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா எல்லாம் போட்டு எல்லாத்தையும் கொண்டு வரும்போது மேட்ச் ஆன உடனே கம்ப்ளீட்டா அவங்களே இல்லாம போயிடுறாங்க. டிசால்வ் ஆயிடுறது, டிசால்வ் ஆயிடுறது. அந்த காரணங்கள் எல்லாம் வந்து இந்த விரல இப்படி பிடிக்கிறதுக்கு கூட இவ்வளவு ஸ்ட்ரெயின் வேண்டியதா இருக்கு. அது வந்து உருவமே இல்லாத எண்ணங்கள், உணர்ச்சிகள்லாம் அடியோட எந்த ஒரு இதுவும் கிடையாது, கிரிப்பே இல்லாமல். ஆனா மென்டல் பாடின்னு ஒரு பாடி இருக்கு. எண்ணங்கள் எல்லாம் உருவம் கொண்டவைகள், உணர்ச்சி மயமானவைகள், டைமென்ஷன் இருக்கு. குறுகுதலும் விரிதலும் நீட்டுதலும் அகலமாக்குதலும், நம்ம என்ன பாவத்திலெல்லாம் நான் ட்ரை பண்றதோ ஸ்தூல விஷயங்கள்ல அத்தனை, அது கோடி மடங்கு வந்து மனத்திலையும் புத்தியிலையும் நான் பாவம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கிற அந்த புத்தியானது அடக்கப்படணும்னா, அது இந்த புத்தி எவ்வளவு பக்கப்பட்டிருக்கணும், இந்த எண்ணங்கள் வந்து எவ்வளவு உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கணும், அதுக்கெல்லாம் எவ்வளவு ஆன்ம பொருள் உதவி இருந்திருக்கணும், சகல உண்மைகளும் நுட்பமான உள் செல்லுதலும் கடத்தலும் ஆன்ம அருளின்றி நடக்காது. அந்த ஆன்ம அருளுக்கு வெளியில் ஒரு உயிருடன் இருக்கும் உணர்ந்த குருவும் இருக்க வேண்டும். அவர் இல்லாமல் அடைய முடியாது. இவ்வளவு நுணுக்கம் இருக்கே. ஒரு கெமிஸ்ட்ரி லேபில் போய் உட்கார்ந்து நீங்க எதையாவது பண்றீங்கன்னா கிளியர் கட் ஸ்டெப்ஸ், அதோட அது முடிஞ்சிருது, நினைச்ச ரிசல்ட் வருது. பௌதீக விஞ்ஞானத்துல ஒரு ஆட்டமை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாருன்னா தெரிஞ்ச விடைகள் வருது, முடிஞ்சிடுது. இங்க வந்து பொருள் எப்படி இருக்குன்றது வந்து நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. அடியோட ஒரு ஒரு இதை தேடி தாபம் உற்றவனுக்கு தெரியாது. அவங்கிட்ட இருப்பது ஒன்று என்ன? தாபம் இருக்கு, பணிவு இருக்கு, சரணாகதி இருக்கு, ஸ்ரத்தை இருக்கு, விடாமுயற்சி இருக்கு, வேட்கை இருக்கு. இந்த மாதிரி பண்புகளை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு அதை பத்தி டீட்டெயில்ஸ் ஒண்ணுமே இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இவைகள் வந்து குரு உபதேசம் மூலமாக பொருளில் கொண்டு போய் அவனை அமர்த்திவிடும். அப்படி இருக்கின்றது இந்த பொருள். அதனால்தான் வந்து அடங்கி விட்டது. நீ வந்து என்ன வந்து உன்னுடைய சூரத்தனம், உன்னுடைய சூரத்தனம்ன்றது என்ன? எல்லா சைட்ல இருந்துங்க எல்லாமுமே ஆன்ம பொருள். குரு கூட ஆன்மாதான், நீங்களும் ஆன்மா.
உங்கள் உள்ளிலிருந்து அந்த அருட்கடாட்சம் போல உங்களை ஆட்கொள்ளுதல், உங்களை அடக்குதல், உங்கள் புத்தியை பணிய வைத்தல், சகலமும் ஆன்மாவனுடைய பிரபாவம். சோ அதற்கு முன்னால் தனியாக இருந்த இந்த புத்தியினுடைய வேட்கை, அதாவது புத்தியில ஆள் இருக்கான், புத்தியில தான் நான் வாசம் செய்கின்றது, புத்தியில் நான் வாசம் செய்து கொண்டிருக்கின்றது, ஆள் இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த ஆள் வந்து எந்த எந்த ஒரு சக்தி வந்து அவனுடைய புத்தியை கொஞ்சம் பொறு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, உன்னை அடக்கிக்கோ, நீ வந்தேன்னா அங்க ஒண்ணுமே நடக்காது, நீ முன்னிட்டு உன்னுடைய தற்போதம் முன்னிட்டு ஆன்ம ஞானம் கிடைக்காது, உன்னுடைய புத்தியினுடைய கூர்மை முன்னிட்டு புத்தி அழியாமல், மனம் அழியாமல், எண்ணங்கள் அழியாமல், நீ என்பதை தனி இருப்பு இல்லாமல் ஆன்ம ஞானம் சித்திக்காது. இதெல்லாம் அடிப்படைகள். இதற்கு அந்த பாவம் வந்து அடிப்படை பாவம், பணிவு பாவம், சரணாகதி பாவம், இது செட் ஆகலைன்னா அங்க எப்படி நடக்கும்? அதனால வந்து இதுக்கு வந்து ரொம்ப டீடைல்ஸ் வேண்டியதா இருக்கு, ரொம்ப ஃபைனஸ்டா வேண்டியதா இருக்கு. எப்படி இருக்கணும் பாவம், சரணாகதி பாவம், வைராக்கியம். ஏன்னா இந்த சைடு வந்து நம்மளுடைய வாசனைகள் வந்து நம்மளை வந்து கீழே பிடிச்சி இழுக்குதுங்க. They are pulling us down. They are making us indulgent in every activity of this waking state. அதிலெல்லாம் பற்றுடையனாக இழுத்து இழுத்து வெளில விடுறதுங்க. அப்போ வந்து அந்த இடத்துல யார் வந்து அறிவுறுத்துவார்கள்? தேவையே இல்லப்பா, இது தேவையில்லப்பா உனக்கு, இப்படி நினைத்து கொண்டிருப்பது தேவையில்லை, இப்படி உணர்ச்சி மயமாக இருப்பது தேவையில்லை, உலகத்தை உண்மையாக நம்பி விவகரிப்பது தேவையில்லை, ஏனென்றால் ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு வந்து எப்படி நடக்கும்? அதற்குத்தான் இதற்கு வந்து விவரங்கள் அப்படி தேவையாக தேவைப்படுகின்றன. பிளஸ் அது மூலமா என்ன வருது? நீங்களா வந்து அடக்கிக்கிறீங்க. ஓகே, ஸ்லோ டவுன் உணர்ச்சிகளே, எண்ண ஓட்டங்களே, நான் பாவங்களே, என்ன விட்டுருங்க. தனியா உங்ககிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். நானுன்ற தன்மை பாவமாகவே என்ன நானாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, என்னுடையவர்களாகவும் வாழ்ந்து கொண்டது, உலகத்தை வேற ஒவ்வொரு ஆக்டிலையும் சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்றது எப்படி வந்து அடங்கும்? அந்த சழக்கு தான் வந்து நிற்கிறது. அதை அடக்குவது அந்த சூரனான ஆன்ம பொருள். எல்லா விதமாகவும் வருதுங்க. ஆனா இது குருமுகமா தான் வந்து புகட்டப்படணும், ஒருவரால் உட்கொள்ளப்படும். அததான் வந்து அந்த சௌரியம்ன்ற வார்த்தையில ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. சூரத்தனமான உன்னுடைய பராக்கிரமத்தை காட்டி என்னுடைய புத்தியையும் மனத்தையும் தனி இருப்பான நான்பாவங்களையும் அழித்து ஒழித்து நான் அச்சலத்தன்மையில் நான் ஊன்றி இருப்பதை பார்த்து நீயும் உன்னுடைய அச்சலத்தன்மையால் என்னை ஆக்கிரமித்து என்னுடன் கலந்தாய், என்னை உன்னுடன் கலக்க வைத்தாய் அப்படின்றது தான் இந்த பாட்டு அற்புதமா சொல்றார். அடுத்தது, அடியார்களை ஆட்டி படைக்கும் ஆணவ செருக்கானது வலிமை மிகுந்த உனது பராக்கிரமத்தினால் வேரோடு அழிந்தது. ஆணவ செருக்கு, ஆணவ செருக்குன்னு புதுசு போல இருக்குங்க, ஒரு உணர்ச்சியும் அதோட உடனே எழும்புகின்ற எண்ண ஓட்டங்களும், ஒரு நாவல் ஐடியா. அதனாலதான் ஜென்ல ஒரு இது யூஸ் பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஐடியாலெஸ்னஸ் வாங்க, ஐடியாலெஸ்னஸ். என்ன ஐடியேட்டிங், என்ன கருத்துக்கள்? அது ஆணவ செருக்கு. ஆணவ செருக்குன்னா என்ன? ஏதோ வந்து எனக்கே எனக்கா தோன்ற மாதிரியான ஒரு பாவம். அதத்தான் அவர் சொல்றார், ஆணவ செருக்கானது வலிமை மிகுந்த உனது பராக்கிரமத்தினால் வேரோடு அழிந்தது.
ஆணவமழிந்த அடியார்களும் அமைதியுற்றதினால் உன் வேலை முடிந்ததென்று நீயும் சலியாது இருந்தாய். ஆணவம் அழிந்த அடியார்களும் அமைதியுற்றதினால் அவருக்கு வந்து பரம்பொருள் என்னன்னா எப்ப பாரு வந்து ஜஸ்ட் வெயிட்டிங். அதனாலதான் பாத்தீங்கன்னா அதை வந்து மகாவிஷ்ணு விட்டலன் பண்டரிபுரத்துல இருக்கிற பாண்டுரங்க விட்டலன் அப்படின்ற பாவத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு கைகளையும் இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருப்பார். ருக்குமாயியும் பாண்டுரங்க விட்டலும் இப்படி வெயிட்டிங் வெயிட்டிங் பாவம். அதை போல வந்து அது சதா இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். நம்ம வந்து இந்த பக்கம் திரும்பணும். நம்மளை இந்த பக்கம் திரும்ப விடாம இருக்கிறது இந்த ஆணவச்சிருக்கு, வைராகியம் இன்மை. வைராகியம்னா என்ன? போரும்பா, எண்ண ஓட்டம் போரும்பா, உணர்ச்சிகள் போரும்பா அப்படின்னு நம்மளா சலிக்காம இருந்த தன்மை, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அவருடைய பராக்கிரமத்தினால ஆட்கொள்ளப்படுகிறது, அழிந்து சிதைகிறது ஆணவச்சிருக்கு. அப்ப இவங்க அமைதி உறுகின்றனர். அவருடைய அமைதியே இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, நம்ம கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுது. அடியார்களின் ஆணவத்தை ஒழிப்பதற்கு அருணாச்சலன் தன் வலிமையை காட்டும் பொழுது சலிப்பவன் போல் காணப்படினும் சழக்கு ஒழிந்த பின்பு அச்சலனாக இருப்பதை அந்த அடியார்களாலேயே உணரப்படுகிறது. இதைத்தான் சலியாது இருந்தா என்கிறார். ஆக்சுவலா நம்மளுக்கு நல்லா தெரியலாம், சென்சிட்டிவிட்டி குரோ ஆயிட்டே இருக்கும் நம்ம கிட்ட. நல்லா இன்டென்ஸா நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா எண்ணங்களை பொருட்படுத்துறது வந்து இன்டென்சிட்டி கிடையாது, எண்ணங்களை உதாசீனப்படுத்துறதுல இன்டென்சிட்டி, பவர்ஃபுல்லா உதாசீனப்படுத்துறது, உணர்ச்சிகளை பவர்ஃபுல்லா உதாசீனப்படுத்துறது. இந்த வந்து ரெண்டு சிட்டிங் செஷன், காத்தால ஒரு மணி நேரம், நைட்டு ஒரு மணி நேரம் படுத்துக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ரெண்டு செஷன்லயும் செமத்தியா வந்து உதாசீனபா எப்படி போனா என்ன, என்ன எண்ணங்கள் வந்தா என்ன, என்ன உணர்ச்சிகள் வந்தா என்ன அப்படின்ற மாதிரி அங்க இருக்கணும். அங்க இருக்கும் பொழுது அந்த சென்சிட்டிவிட்டி குரோ ஆகும்போது என்னது, அமைதியினுடைய பலவித பரிமாணங்கள் வந்து நம்மளுக்கு உணரப்படுகின்றது. அருணாச்சலன் தான் ஒரு காந்த பர்வதமாய் தன்னிலையில் சற்றும் அசைபற்று. காந்த பர்வதம்னா என்ன, இந்த பாஸ்பரஸா இருக்கும், சல்பரோன்னு சல்பர் காந்தம், அந்த அந்த மாதிரி கந்தக தூள் மாதிரி மேக்னெட்டிசம், புரியுதுங்களா, மேக்னெட்டிக்கா இங்க வந்து அது ஈர்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம இன்சென்சிட்டிவா இருக்கும், நம்ம வந்து எண்ணம் எழுதுறதுக்கு இன்சென்சிட்டிவா இருக்கும், ஓயாம உள்ள பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் இன்சென்சிட்டிவா இருக்கும், உடம்பா இருக்கிறதுக்கு இன்சென்சிட்டிவா இருக்கும். உலகம் வந்து திடமாக நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு, அதுக்கு இன்சென்சிட்டிவா இருக்கும். மரத்து கிடக்கும், இன்சென்சிட்டிவ்னா மரத்து கிடக்கும், அதுக்கு நேர் ஆப்போசிட். ஆழ்ந்த உறக்கம் எப்படி இருக்கு, ஒரு தண்ணி உடம்புனுடைய உணர்ச்சி கூட தெரியாத அளவுக்கு, ஒரு பால்பிட்டேஷன் கூட தெரியாத அளவுக்கு அவ்வளவு அற்புதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அருணாச்சலன் தான் ஒரு காந்த பர்வதமாய் தன் நிலையில் சற்றும் அசைபெற்று யாதொரு சந்தர்ப்பமும் இன்றியே சந்நிதி மாத்திரத்தாலேயே தன் அருட்தொழிலை திறம்பட நடத்துகிறான். யாதொரு சங்கற்பமும், சங்கற்பம் என்ன, நினைத்தல், திட்டமிடுதல், டு டிட்டர்மின், டு டிசைட், டு ஆக்ட் அப்படின்னு எந்த சங்கற்பம் உள்ள ஆள் இருந்தாதானங்க சங்கற்பம். அருணாச்சலன் தனியா ஒத்தனே இல்லைங்க, சகலமா பொதுமனமா அது இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த பொதுமனம் நம்ம கிட்ட நான் மூலமாக ஒதுங்குகின்றது, நம்முடைய மனமாக அடியோட இல்லை. இங்க பண்ணிட்டா எல்லாம் முடிஞ்சு போயிடும். யாதொரு சங்கற்பம் இன்றியே சந்நிதி மாத்திரத்தாலேயே தன் அருட்தொழிலை திறம்பட நடத்துகிறான். சூரியன் உலகத் தொழிலுக்கு நிமித்தமாகுவது போல இந்த காந்த பருவதத்தின் அற்புதமான ஆற்றலை பகவான் அருணாச்சல பதிகத்தின் 10வது பாடலில் விளக்கி அதிசயிக்கிறார். பார்த்தனன் புதுமை உயிர் வலி காந்தம் என்ற பாடலை காண்க அப்படின்னு அருணாச்சல பதிகம், அது எடுக்கும்போது அதை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்தது இங்க வந்து 39 ஞமலியிற்கேடா நான் என் உறுதியால் நாடி நின் உருவேன் அருணாச்சலா. ஞமலியிற்கேடாய், ஞமலின்னா வந்து நாய், நாய்க்கும் கேவலமாக என்னுடைய, அதாவது உறுதியற்ற தன்மையில், சபலத்தன்மையில் நம்ம வந்து சரியறோம், ஒரு கிரிப் இல்லாம இருக்கும். விசாரணைக்கு கிரிப்பு வேணுங்க,
சாலிடா பர்பஸ் வேணும், கிரிப் வேணும். யார் என்ன எவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், என்ன செய்து கொண்டிருக்கின்றான், ஏன் செய்து கொண்டிருக்கின்றான், இதெல்லாம் என்னது அப்படின்ற மாதிரி பார்க்கிற பார்வைக்கு ஒரு கிரிப் வேணும். ஆனா இது வந்து கம்ப்ளீட்டா இல்லாத ஒரு ஜந்து வந்து நாய். அதுக்கும் கேவலமா நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லி இங்க பாடுறாரு பகவான். அருணாச்சலா கேவலம் ஒரு நாயினுக்கும் கடைப்பட்டவனாகிய நான், என்ன புத்தியில நாய் புத்தின்னு சொல்லுவாங்க, சத்புத்தின்னு சொல்லுவாங்க, சத்தோட தோஞ்சு இருக்கிறத சத்புத்தின்னு வாங்க, துர்புத்தின்னு வாங்க, அப்புறம் நாய் புத்தின்னு வாங்க. என்ன சபலம் சஞ்சலம் அப்படி இருக்கிறது ஒரு நாய், அதை விட கேவலமானது என்னுடைய புத்தியினுடைய இயக்கங்கள் அப்படி இருக்கு. அப்படி இருக்கிற நான் எந்த உறுதியின் வலிமையை கொண்டு உன்னை நாடி தேடுவதற்கான திறமையை பெறுவேன். இங்க வந்து எனக்கு வந்து எப்படி பர்பஸ் கிடைக்கும், நான் எப்படி வந்து எங்க எங்க வந்து ஒரு க்ளூ க்ளூ கிடைக்கணும், சந்தேகப்படணும், இந்த பொய் இருப்புக்களை சந்தேகப்படணும். சந்தேகப்படுறது ரொம்ப நல்லது, சந்தேகப்பட்டாதான் விஞ்ஞானத்துல கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு. இங்கேருந்து இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சந்தேகத்துல தான் அத்த அனைத்து கண்டுபிடிப்புகளும் வந்தது. பூமியே தட்டையா இருந்ததுன்னு 1500 முன்னாடி வரைக்கும் நினைச்சுட்டு இருந்தோம், அதெல்லாம் உடைக்கப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் திரண்டு வந்திருக்கு. அதுக்கேத்தாம நம்மளுடைய புத்தி கொழுப்பும் ரொம்ப ஜாஸ்தி ஆகி போய் கொரோனா வரைக்கும் கொண்டு வந்து, ஏன்னா வந்து இது வந்து துர்புத்தி, இதுக்கு வந்து ஆணவம், எதையாவது கண்டுபிடிச்சா கூட ஆணவம் வந்துருது, எதையாவது தெரிஞ்சுட்டா ஆணவம், எதையாவது அறிஞ்சுட்டா ஆணவம், கொஞ்சம் ஏதாவது கிடைச்சிடுச்சுன்னா திருப்தி ஆயிடுச்சுன்னா உடனே ஆணவம், அது உடனே அடுத்த காரியத்துல அடி வாங்குவோம், அடுத்த காரியத்துல இம்மிடியட்டா கிடைக்கும். இதை விட கேவலமானது நாய், அந்த நாயை விட கேவலமான என்னை எந்த உறுதியின் வலிமையை கொண்டு உன்னை நாடி தேடுவதற்கான திறமையை பெறுவேன், எப்படி வந்து நான் இதை அடைவேன். அருணாச்சலா கேவலம் ஒரு நாயை விடவா நான் கீழ்பட்டவன், அந்த நாயே எஜமானனை விட்டு பிரிந்து வெகு தூரம் சென்றாலும் திரும்ப தான் வந்த வழியினை தன் மோப்பத்தால் பற்றி கொண்டே சென்று கடைசியில் தன் எஜமானனை வந்து அடைகிறது. அந்த நாயின் அறிவை விடவா என் அறிவு மோசமானது, எப்படியும் உன்னை அடைந்தே தீர்வேன் என்ற உறுதியின் வலிமையினால் அறிய ஆற்றலை பெறுவேன். அதாவது எனக்கு பர்பஸ் வேற ஒண்ணுமே கிடையாது, இங்க ஒண்ணும் பர்பஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் பக்குவிகளுக்கு என்ன, உலக காரியங்கள்ல நீ எந்த அளவுக்கு உன்னை கொண்டு போய் ஒப்படைச்சிருக்க, மாட்டிக்கிட்டு இருக்க, சிக்கிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் ஒரு வேலையாப்பா, அப்படித்தான் இருக்கும் அவங்களுக்கு. எந்த க்ஷணத்திலையும் வந்து தன் உடலோ மனமோ உணர்ச்சிகளோ நான்பாவங்களோ ஏதோ ஒரு விவகாரமயமாக ஈடுபட்டது என்றால், அதாவது சத்தை தவிர்த்து, சத்சங்கத்தை தவிர்த்து, சத்து நாட்டத்தை தவிர்த்து, ஆன்ம பொருளை தவிர்த்து வேற எதுலயாவது ஈடுபட்டு இருந்தனா அங்க தகிப்பு தகிப்பு வந்துடும், தகிச்சு போயிடுவாங்க உள்ளுக்குள்ள. அதான் இங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்றவர் பகவான். ஏற்கனவே தான் அருணாச்சலனால் ஆட்கொள்ளப்பட்ட தீரத்தினால் இவ்வாறு வீராப்புடன் பேசுகிறார். திட வைராக்கியத்தின் தீவிர சிரத்தையை கொண்டே ஒருவன் தன் சொரூப நிலையை அடைய வேண்டும் என்று வாசிட்டம் வற்புறுத்தி கூறுகிறது. திட வைராக்கியத்தின் தீவிர சிரத்தி, திட வைராக்கியம்னா என்ன, வைராக்கியம்னா என்ன, ராகம்னா வந்து ஆசை பற்று, விராகம்னா என்ன அர்த்தம், அதை தவிர்த்தல், அதை உணருதல். மூணு இருக்கு, ஆசை, பேராசை, நிராசை. நிராசைன்னா ஆசையற்று இருத்தல். எப்படி ஆக்சுவலா ஒரு மொமெண்ட வந்து நம்மளுடைய வேக்கிங் ஸ்டேட்ல கழிக்கணும்னு பாத்தீங்கன்னா, வி ஷுட் அட்டாச் அவர் செல்ஸ் டு திங்ஸ் ஆர் ஆக்டிவிட்டிஸ் இன் ஏ டிட்டாச்சு. எப்படி டிட்டாச்மெண்ட், இந்த நானுக்கு பின்னாடி போய் இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இந்த நான் பொய்யே ஆனாலும் என்னுடைய கதாபாத்திரத்திற்கோசரம் எனக்கு பிடிக்காவிட்டாலும் பிடித்தது போல செய்யணும், பிடிச்சதா இருந்தாலும் அது பண்ணக்கூடாதுன்னு இருந்ததுன்னா பிடிக்காததாக அதை அவாய்ட் பண்ணணும்,
மொத்தத்துல இந்த நானுக்கு ஆப்போசிட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உள்ள மெய்ப்பொருள்ல இருந்து சதா வந்து கர்மங்கள் அணுகப்பட வேண்டும். அதுதான் வைராகியம். வைராகியம்னா என்ன? பண்ணாமே இருக்கிறது இல்ல, நான் ஆக்டிவிட்டி இல்ல. கதாபாத்திரங்கள் ஆல்ரெடி இருக்கு. ஆன்ம ஞான சாதகம்ன்றது வந்து உடம்புக்கு கிடையாது, இந்த டூயருக்கு கிடையாது. ஈவன் வந்து ஆல்ரெடி ஒரு குடும்பத்தில் இருப்பவன், கதாபாத்திரங்களில் பொறுப்பு வகிப்பவன், அவன் அப்படியே அப்ரப்டா ஸ்டாப் பண்றது கிடையாது. உள்ள புரிஞ்சுக்கணும், இவன் வந்து அப்சல்யூட்டா இல்லாம போயிடுறான் ஆழ்ந்த உறக்கத்துல. அப்படின்னா அங்க என்ன இருப்பு? அங்க கதாபாத்திரமும் இல்லை, உலகமும் இல்லை, எதுவுமே இல்லை, பிறந்ததும் ஒன்றும் இல்லை, இறக்க போகணும் இல்லை. அப்படி இருக்கிற இடத்துல உண்மை எங்கேயோ இருக்கு. ஆனா இது எங்கேயோ எழுந்துக்கிறது. உடம்பா உடம்பா எழுந்துக்க வைப்பது எது? நான்பாவம், உணர்ச்சி மயமா, அனுபவங்கள் மயமா, பழைய பதிவுகள் மயமா, எண்ண ஓட்டங்களா எழும்ப வைக்கிறது. சோ அந்த எண்ணங்கள்ல அந்த உணர்ச்சிகள் காட்டுகின்ற வேகங்களில் பற்றுக்கொள்ளாதவனாக நிராசையுடன், பேராசை எல்லாம் அடியோட போன கதையா இருக்கணும், எதுக்குமே போன கதையா இருக்கணும். பார்த்து பார்த்து இங்க வந்து தெளிவுன்றது ஒரு கடல் மாதிரி பொங்க ஆரம்பிக்குங்க. அதனால கிடைக்கிற சுகமும் பொங்க ஆரம்பிக்குங்க. அதான் வாங்காத காரணால என்ன பிரச்சனை வரப்போகுது? காரே வாங்கல, வாங்கின காரணா இம்மிடியா த மெயின்டெனன்ஸ் ஸ்டார்ட்ஸ். கரெக்டா? அத போல இங்க வந்து எதையுமே உடைமை பொருளாக நீங்கள் கொள்ளவில்லை ஆனால், அதுவும் முக்கியமா உலகத்து விஷயங்கள் எதுவுமே உங்களுடன் உங்களிடம் உடைமை பொருளாக ஆகவில்லை ஆனால், எவ்வளவு ஃப்ரீடம், அப்சல்யூட் ஃப்ரீடம். பகவானை பார்க்கறதுக்கு யாரோ ஒருத்தர் நார்த் இந்தியால இருந்து வந்திருந்தார், தங்கத்திலேயே கைப்பிடி வச்ச ஒரு வாக்கிங் ஸ்டிக்கு அவருக்கு பரிசு கொடுத்தாரு. பரிசு மாதிரி கொடுத்தாரு, இதை உபயோகிச்சுங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. பகவான் வந்து பார்த்தது அப்படின்னு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துருச்சு. இங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கூட வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை அதுக்கெல்லாம் கூட டைம் வேஸ்ட். அந்த இதை அந்த இடத்தை தொட்டுட்டீங்கன்னா, அந்த இடமாக மாறி அந்த பொருளாக மாறி வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதுல கிடைக்கிற அந்த சுகம் வந்து இந்த பொருள்கள்ல கிடைக்கல, உறவுகள்ல கிடைக்கல, வேற எதுலையுமே கிடைக்கல, பணத்துல கிடைக்காது, எதுலையுமே கிடைக்காது. பொய் வேற இல்ல, நானே பொய்ன்னு போது அவன் அடையிற சுகம் இப்படி மெய்யா இருக்கும். அதனால ஆசை பேராசை எதுவுமே அற்று, இத பத்தி இதுவே அற்று, பிரஜையே அற்று, அவ்வளோ சகஜமா அந்த டேஸ்ட், அந்த டேஸ்ட்னு ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கின்றது, அதை அனுபவிக்கணும். ஏற்கனவே தான் அருணாச்சலனால் ஆட்கொள்ளப்பட்ட தீரத்தினால் இவ்வாறு வீராப்புடன் பேசுகிறார். திட வைராக்கியத்தின் தீவிர சிரத்தையை கொண்டே ஒருவன் தன் சுரூப நிலையை அடைய வேண்டும் என்று வாசிட்டம் வற்புறுத்தி கூறுகிறது. இதைத்தான் புருஷ பிரயத்தனம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நான் யார் என்னும் அகமுக விசாரணை அருணாச்சல அருளால் பகவானுக்கு பிறப்புரிமையாக கிடைத்த சிறப்பு உரிமையாகும். இந்த புருஷ பிரயத்தனம், அதாவது மனித பிறவி எடுத்ததே எதுக்கு? உண்மையான நான் யார், இந்த எண்ணங்கள் நானா, உணர்ச்சிகள் நானா, இந்த உலக விஷயங்களாக என்னுள் சதா விவகரித்து கொண்டிருக்கும் என்னுடைய உடைமைகள் அனைத்தும் நான் தன்மை கொண்டதா, இங்கேயாவது எதுக்காவது வந்து உண்மை உணர்ச்சி இருக்கா, சுயமாக உணர்ச்சி கொண்டவைகளா, இல்லாட்டி எங்கேருந்தாவது கரண்ட்டை திருடி 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 இவைகள் வாழ்க்கையாக என்னிடம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனவா, இதெல்லாம் தான் இது. இதெல்லாம் வந்து அவருக்கு எப்படி நடந்தது? ஒரே ஒரு மரண அனுபவம். ஏன்னா விட்ட குறை தொட்ட குறை அவதார புருஷர் நேரம் வந்தார், உணர்ந்தார், குடிச்சார். நம்ம வந்து சொல்றதுக்குன்னே இப்படி வளர்ச்சிதோ என்னவோ தெரியல. 11 வயசுல இருந்து ஒவ்வொரு உணர்ச்சியும் பக்கத்துல நின்று பொய் 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 பொய்ன்னு சொல்லாம அதை நிரூபிக்காம எப்படி வந்து மெய்க்கு போறது? இங்க ஏன்னா இங்க மாட்டிக்கிட்டு இருக்கோமே, அதனாலதான் ஓயாம பேச வச்சிடுச்சு. என்னுடைய சத்சங்கங்கள் பொய்களை வர்ணித்து 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 மெய்யை சுட்டி காட்டி 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 அப்பொருளா தள்ளுறதுதான் முக்கியம். ஏன்னா வந்து இதுக்கு அவ்வளோ நுணுக்கங்கள் தேவையா இருக்கு, அவ்வளோ கஸ்டமைசேஷன் ஒவ்வொருத்தருக்கும் தேவை. அதனாலதான் சத்சங்கங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கணும்,
நாமும் ஓயாம கேட்டுக்கொண்டே இருக்கணும். அது எப்படி உருமாற்றியது நம்மை அப்படின்னு தெரியாம நம்ம உருமாறிட்டோம். அதுக்கு தான் பகவானுக்கு அமைஞ்சது வந்து பெரிய இது. ஆக்சுவலா துறவுக்கு துறவுன்றது ரொம்ப ஆக்சுவலா ஈஸியான ரூட்டு. ஏன்னா ஒரேடியா கிளம்பி போயாச்சு. இங்க வாழ்ந்து ஒவ்வொரு உணர்ச்சியும் நீங்க எந்த உணர்ச்சியை எடுத்து கொடுங்க அங்க வந்து சத்தியம் இல்லை. எந்த எண்ண ஓட்டத்தை சொல்லுங்க சத்தியம் இல்லை. பிரபஞ்சத்துல சத்தியம் இல்லை. நம் உடம்பில் சத்தியம் இல்லை. அஞ்சு கோஷங்களில் சத்தியம் இல்லை. எங்க இருக்கு சத்தியம்? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது. இதை சொல்றதுக்கு அருகதை வரணும்னா அது லேசுப்பட்ட அருகது இல்லை. அவ்வளோத்தையும் போட்டு படம் போட்டு பண்ணணும். அதனால தான் நாம் வந்து ஓயாமல் இதை சத்சங்கமாகவே உரைத்து கொண்டிருக்கின்றோம். சதா வந்து இதில் வந்து தோயுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். வீட்டின் கூரை வழியே வந்த சூரிய ஒளிக்கதிரை அந்த கதிரின் ஊடே கண்ணை கொடுத்து பார்த்தால் தெரிவதை போல நான் என்னும் எண்ணம் எழுகின்ற மூலத்தை அடைய வேண்டுமானால் அந்த எண்ணத்தை பற்றி சென்று உணர்வினால் தேடி அதை அடைய வேண்டும் என்பது கருத்து. அந்த எண்ணம் எழுகின்ற மூலத்தை அடைய வேண்டும், அந்த எண்ணத்தை பற்றி சென்று எழுந்த எண்ணமே அருகதையான ஒரு பார்வையோட உள்ள யாருக்கு இந்த நினைப்பு, யாருக்கு இந்த நினைப்பு அப்படின்னு பார்க்கறது இமிடியட்டா அருகதைன்னு நான் சொல்றேன் இல்லைங்களா, அதுதான் உணர்வு மயமா பார்க்கறது. அந்த எண்ணத்தை உணர்வு சேர்ந்துதான் போறோம். அதாவது அந்த மூமெண்ட்ல அப்சல்யூட்டா நம்ம ஒரு எண்ணத்துல அப்படியே பார்வையை பார்த்தோம்னா நம்ம எண்ணம் தான். அப்படியே சந்தேகம் பொதிந்த பார்வையை பார்த்து யாருக்கு அப்படின்னா பற்றும் விழும், வாசனைகளும் விழும். தெரியறது உணர்வு மையம், அது ஒண்ணுதான் சத்திய பொருள். அது இந்த மாதிரியான பகல் வெளிச்சம், இரவு இருட்டு, இரட்டைகள், எல்லா உணர்ச்சிகள் அனைத்தையும் கடந்த பரம்பொருள் ஸ்தானம். இதுதான் நாம் அடைய வேண்டிய பேரு. இதற்கு உதவுவது சத்சங்கம். சதா கேட்டுக்கொண்டே இருங்கள். டிரான்சண்டின் அப்புறம் ஜஸ்பி சத்சங்ஸ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. இத்துடன் நான் இன்று முடித்துக் கொள்கிறேன். மாலை 7 மணிக்கு அனுபந்தம் அடுத்த செயலுடன் அனைவரும் நாம் சந்திப்போம். நல்லது.